நான் விஜயராகவன். வெல்கம் டு கிட் சீரிஸ். கடைசி வீடியோவில் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்றைக்கு ஒரு தொடர்ச்சியாக டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன மற்றும் சென்ட்ரலைஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடுலாம் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிஃபோர் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அந்த நம்ம ஃபைல்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம ஒரு 100 ஃபைல்ஸ் சேர்ந்து தான் நம்மளோட ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஒரு ப்ராஜெக்ட்னால் கண்டிப்பாக ஒருத்தர் மட்டும் வேலை செய்ய போகிறதில்ல, ஒரு 2-3 பேரோ இல்லை மினிமம் ஒரு 5-6 பேர் சேர்ந்து வேலை செய்கிறது தான் ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இப்போ ஒரு டெவலப்பர் வராரு, அவர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறாரு அந்த கம்பெனியில், அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கம்ப்யூட்டரில் அவர் பேரில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. இவர் வந்து டெவலப்பர் 1 அப்படின்னு வச்சுப்போம், டெவலப்பர் 1னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ இவர் என்ன பண்ண போகிறாரு, ஃபஸ்ட்டு ஃபைலில் ஒர்க் பண்ண போகிறாரு, ஓகேங்களா? அப்போ அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறார், கெட் பண்ணி அதுக்கு ஃபைல் ஒனில் அவர் ஒர்க் பண்ண போகிறார். ஸோ வந்து அந்த ஃபைலை வாங்கிக்கிறார். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க, இந்த 100 ஃபைலுக்கும் அவரோட உள் அந்த டெவலப்பர் 1ன்ற ஃபோல்டருக்குள்ளே 100 சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ வாங்கியிருக்க அந்த ஃபைலில் ஒரு ஃபஸ்ட்டு டெவலப்பர் ஒரு ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திருப்பி அந்த கம்ப்யூட்டருக்கு ஷேர்ட் மூலியமாகவோ ஏதோ ஒரு ப்ளூடூத் வழியாகவோ மறுபடியும் அந்த ஃபைலை அவங்களுக்கு திருப்பி அனுப்புகிறாரு அப்படின்னா, அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி கொடுத்துறாரு. இதுக்கு பின்னாடி இதில் கெட்டு கிவ்ன்றதுக்கு என்ன டெக்னிக்கல் டைம்ன்றதை பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாங்குறாரு, திருப்பி கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும், ஃபைல் 1 ஃபஸ்ட்டு இங்கே இருந்தது, அதுக்கப்புறம் அவர் கொடுத்ததுக்கப்புறமா இப்போது ஃபைல் 1னோட அவர் கொடுத்தாரு இல்லையா, அந்த டேட்டாவோட சேர்த்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுப்போம், டேட்டையும் போட்டு ஒரு ஃபைலை மெயின்டைன் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் மறுபடியும் இவர் அதே ஃபைலில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா மறுபடியும் அதே ஃபைல் அதோடய டேட் அன்றைக்கி என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெவலப்பருக்கு இத்தனை ஃபோல்டர் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டா முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, டெவலப்பர் 2, இது மாதிரி இருக்கிற ஒவ்வொரு டெவலப்பருமே ஒரு ஃபோல்டர் மெயின்டைன் பண்ணி இவங்க வந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். கடைசியாக நம்மளுக்கு என்ன ஃபைல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றதை வச்சு நம்ம அதை ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணோம். ப்ரொடக்ஷன் 1னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பிஃபோர் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் ஆகிருக்கும். இதுக்கப்புறமா இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் வேணாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் எடுத்துகிட்டு வரோம். இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லேயே 2 டைப்பாக பிரிக்கிறாங்க, அது என்னன்றதை அடுத்து கண்டினியூ பண்ணலாம். வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமே 2 டைப்பாக பிரிக்கிறாங்க, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சென்ட்ரலைஸ்டுன்னு ஒரு டைப் பிரிக்கிறாங்க. அதே போல் இன்னொரு டைப் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமே 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சென்ட்ரலைஸ்டுனா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டட்னா என்ன, இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சென்ட்ரலைஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துடலாம். சென்ட்ரலைஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் மேனுவலாக சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை அப்படியே ஆட்டோமேஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, நம்ம முன்னாடி ஒருத்தர் உட்கார வச்சு அந்த சிஸ்டமில் வர ஃபைல்லாம் வாங்கி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்க சொன்னோம் இல்லையா, அதை இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷினே பண்ணும். அதுதான் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கு இருக்கிறதுக்கான இந்த சென்ட்ரலைஸ்டுக்குமான டிஃப்ரென்ஸ். அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, இது மாதிரி ஒரு இடம், ஓகேங்களா, எந்த ஹியூமனோட இன்டர்ஃபியரும் இல்லாமல் ஒரு இடத்த ஒரு இதாக என்ன சொல்லுவாங்கன்னா, ரிமோட் ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெபாசிட்டினா ஒன்றும் இல்லை, ரெபாசிட்டினா மெமரி. ரெபாசிட்டினா அது ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ரெபாசிட்டினா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வச்சுருக்காங்க. இதில் தான் இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 100 ஃபைல்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இதில் 100 ஃபைல்ஸ் எடுத்துன்னு வச்சுருக்காங்க. வச்சுட்டு இது ரிமோட் ரெபாசிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஏரியா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வரில் இருக்கும். சர்வர்னா என்ன அப்படின்றத பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போது ரிமோட் ரெபாசிட்டிலேருந்து ஒரு டெவலப்பர் வந்து இதில் வந்து சென்ட்ரலைஸ்டாக வச்சுருவாங்க. வச்சுட்டு ஒரு டெவலப்பர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவர் அங்கேருந்து அந்த கோடை, அதே போய் ஒரு ஃபைலில் ஒர்க் பண்ண போகிறார் அப்படின்னா, அந்த ஒரு ஃபைலை மட்டும் வாங்கிக்கிறார். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, கெட் பண்ணிக்கிறார். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அப்டேட் பண்ணிக்கிறாரு. அப்போ பழைய ஃபைல் அவர்கிட்ட இருந்திருந்தாலுமே புதுசாக இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃபைல் அவர்கிட்ட வந்துடும். வந்ததுக்கப்புறமா அவர் அதில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஃபைல் 1 சில சேஞ்சஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திருப்பி என்ன பண்ணுறாரு, புஷ் பண்ணிடுறாரு. புஷ் ஆர் கமிட் எதுவும் பண்ணிடுறாரு. அப்போ பண்ணும்போது ரிமோட் ரெபாசிட்டியில் இப்போ லேட்டஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணார் இல்லையா, அந்த ஃபைல் இதில் ஆட் ஆகிடும்.
இதுக்கு முன்னாடி ஃபைல் ஒன்று இதில் இருந்துச்சு, பட் இவர் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி தானே இருந்த ஃபைல் இருந்துச்சு. அவர் வாங்கினதுக்கப்புறம் புஷ் பண்ணதுக்கப்புறமா என்ன இருக்கும், அந்த ஃபைல் ஒன் இப்போ இவர் லேட்டஸ்ட்டாக பண்ண சேஞ்சஸ்லாம் சேர்ந்து அந்த இடத்துல ஃபைல் ஸ்டோர் ஆகிடும். இதே மாதிரி ஒவ்வொரு டெவலப்பரும், டெவலப்பர் இவர் டெவலப்பர் ஒன்றுனா இவர் டெவலப்பர் டூ, இதுமாரி ஒவ்வொருத்தருமே அதை வாங்குவாங்க, மறுபடியும் திருப்பி அதே ரெபாசிட்டியில் வச்சுருவாங்க. இந்த ரெபாசிட்டிலாம் வச்சுருக்கிறதுனால இதுலேருந்து தான் நம்மளோட கிளைண்ட் இருக்காருங்க இல்லையா, கிளைண்ட்னா நம்மளோட கஸ்டமர், அவங்க இங்கேருந்து தான் நம்மளோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பண்ணுற சேஞ்சஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இவர் பண்ணுற சேஞ்சஸில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி அதனால் சில பக்ஸ்லாம் வருது, பக்ஸ்னால் எரர், இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் எரர் வரும்போது இதை டைரெக்டாக நம்மளோட கிளைண்ட் அதை வந்து ஏற்றுக்க வேண்டியதாக இருக்கும். நம்மளோட கிளைண்ட் டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுனால இதில் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் பேக்கப் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் இங்கே எதனா ப்ராப்ளம் ஆச்சு, இந்த ரிமோட் ரெபாசிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அது வந்து மொத்த ப்ராஜெக்ட்டுமே கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மாதிரியான ட்ராபேக்ஸ்லாம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் இருக்குது. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்று இருக்குது, அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சொன்ன சென்ட்ரலைஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி தான் அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதே 100 ஃபைல்ஸை நம்மளோட ரிமோட் ரெபாசிட்டியில் வச்சிடறோம். ரிமோட் ரெபாசிட்டியில் நம்மளோட 100 ஃபைல்ஸுமே இதில் தான் இருக்குது. இந்த 100 ஃபைல்ஸ் என்ன சொன்னோம் நம்ம, இதுக்கு முன்னாடி நான் சொன்னது வந்து இதான் நம்மளோட ப்ராஜெக்ட். இந்த 100 ஃபைல்ஸில் பண்ணுற சேஞ்சஸ்லாம் ஒரு டெவலப்பர் பண்ணுறாரு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா டெவலப்பர் டைரெக்டாக அதிலேருந்து ஃபைல்ஸை எடுத்து அதிலே சேஞ்சஸ் பண்ணி மறுபடியும் அதிலே வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தனித்தனியாக ஒரு ஒன்றுத்தையுமே ஒரு ரெபாசிட்டி, இது வந்து லோக்கல் ரெபாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, லோக்கல் ரெப்போ அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஒரு டெவலப்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு டெவலப்பர் இருக்கார். இந்த டெவலப்பர் என்ன பண்ணுவார், அவருக்கு முன்னாடியே வந்து லோக்கல் ரெபாசிட்டியில் வந்து அந்த 100 ஃபைல்ஸுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவார். இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஃபைல்ஸை எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் ரெபாசிட்டியில் இவர் மொத்தத்தையுமே ஒரு காப்பி எடுத்து வச்சுப்பார். இப்போ என்ன பண்ணுவார், இவர் டைரெக்டாக அதோட கம்யூனிகேட் பண்ணாமல் இந்த டெவலப்பர் ஃபஸ்ட்டு லோக்கல் ரெபாசிட்டிலேருந்து ஒரு ஃபைல் எடுக்கிறாரு. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல் பண்ணுறாரு, அதில் வந்து இழுக்கிறாரு, கூட இழுக்கிறாரு, அதில் சேஞ்சஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவார், புஷ் பண்ணிவிடுவார். புஷ் பண்ணுறதுனா மறுபடியும் திருப்பி அந்த லோக்கல் ரெபாசிட்டிக்கே திருப்பி அனுப்பிச்சிடுறார். ஓகேங்களா, இது மாதிரி தான் இந்த டெவலப்பர், இந்த டெவலப்பர் ஒன் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடறாரு. இவர் எல்லா வேலையும் முடிச்சிட மாதிரியே மற்றவங்களும் ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே இந்த 100 ஃபைல்ஸை வாங்கி வச்சிடறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டெவலப்பருமே அவங்களோட லோக்கல் மிஷின்லேயே மொத்த 100 ஃபைல்ஸுமே எடுத்து வச்சுப்பாங்க. 100 ஃபைல்ஸுமே எடுத்து அவங்க லோக்கல் ரெபாசிட்டியில் வச்சுப்பாங்க. இப்போது இது அடுத்த டெவலப்பரும் அதே இது பண்ணுவார், இங்கேருந்து ஒரு ஃபைல்ஸ் எடுக்கிறாரு, மறுபடியும் அங்கேயே திருப்பி கொடுக்குறாரு. ஓகேங்களா, டெவலப்பர் டூ. இதே மாதிரி இருக்கிற அந்த ப்ராஜெக்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே அவங்களுக்குன்னு ஒரு மொத்த காப்பியுமே எடுத்து வச்சுப்பாங்க. இந்த எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் ரிமோட் ரெபாசிட்டரி ஆக்சஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ வந்து நடக்கிற மிஸ்டேக்ஸ், ஹியூமன் எரர்ஸ்லாம் வந்து இதில் வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கேயே நீங்கள் வந்து உங்களோட ஃபைல்ஸ்லாம் புல் பண்ணி புஷ் பண்ணிக்கும் போது இந்த இடத்துலேயே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் என்ன எரர் இருக்குது, ஏதாவது இது வந்து லைவுக்கு போகிறதுனால இல்லை ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணும் போது ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கான்றத நீங்கள் உங்களோட லோக்கல் ரெபாசிட்டிலேயே செக் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட கோடிங்க்கும் உங்களோட கோடிங்க்கும் என்ன கான்ஃப்ளிக்ட்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைல், இவரும் ஃபைல் ஒன்லேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இந்த செகண்ட் டெவலப்பருமே ஃபைல் ஒன்றில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா என்ன நடக்கும், இவரோட ஃபைலுமே இவரோட ஃபைலுமே சேர்ந்து கான்ஃப்ளிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் இந்த இடத்துலையே அந்த கான்ஃப்ளிக்ட்லாம் சரி பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ரிமோட் ரெபாசிட்டிக்கு அனுப்பலாம். இதனால் கிளைண்ட்டுக்கு டைரெக்டாக எந்த அஃபெக்ட்டுமே ஆகாது. ஓகேங்களா, உங்களோட கிளைண்ட்டுக்கு இதனால் டைரெக்டாக எந்த அஃபெக்ட்டும் ஆகாது அப்படின்றது இதில் ஒரு அட்வான்டேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஒரு 100 ஃபைல்ஸ் எடுத்து ஒரு லோக்கல் ரெபாசிட்டி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு டெவலப்பர் எத்தனை லோக்கல் ரெபாசிட்டி வேணும் இதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். கிட் க்ளோன் பண்ணுவாங்க, அதாவது க்ளோன் பண்ணுறதுனா என்ன, ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறது. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு டெவலப்பர் எத்தனை க்ளோன் வேணால் பண்ணி எத்தனை லோக்கல் ரெபாசிட்டி வேணால் மெயின்டைன் பண்ணலாம். இதனால் நம்மக்கிட்ட அந்த ஃபோல் அந்த சோர்ஸ் ஃபைலோட நிறைய காப்பீஸ் இருக்கிறதுனால எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் நம்மளுடைய இந்த ப்ராசஸ் இந்த ப்ரொடக்ஷனில் ரன் ஆகிட்டே இருக்கும்.